இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து ரிவர்ஸ் பயஸ். இந்த ரிவர்ஸ் பயஸ் ஆப்ரேஷன்ல வந்து அப்படியே ஆப்போசிட்டா ஃபார்வர்ட் பயஸ். அதுல என்ன பண்ணோம்னா, ஆனோடுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருந்தோம், கேத்தோடுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துருந்தோம். இதுல வந்து அப்படியே ஆப்போசிட்டா ஆனோடுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜும் கேத்தோடுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜும் கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்க இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ்னால இங்க இருக்கிற ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவ் சார்ஜஸ் தான் இங்க வந்து மேக்ஸிமம் மேஜர் சார்ஜ் கேரியர்ஸா இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நான் இங்க கொடுக்குற நெகட்டிவ் சார்ஜ்னால இது என்ன ஆகும் அப்படின்னா அட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல எனக்கு இங்க இன்புட் வர்றது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கு, அது எனக்கு இங்க இருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜஸை நோக்கி இதுல இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எல்லாமே இந்த டைரக்ஷனுக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ்லேயே அதே தான் நடக்கும். ஐ மீன் நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ்லேயே அதே தான் நடக்கும் போது கேத்தோட் சைடில். இப்போ ஆல்ரெடி எல்லாமே நெகட்டிவ் இருக்கு, இங்கே நான் கொடுக்குற பாசிட்டிவ் சார்ஜ்னால எல்லாமே அந்த பாசிட்டிவ் சார்ஜ் நோக்கி மூவ் ஆகும் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த டிப்ளீஷன் லேயர் நடுவில் இருக்கிற டிப்ளீஷன் லேயர் வந்து இந்த சார்ஜ் கேரியர் மூவ்மெண்ட் வந்து வெளியே நோக்கி இருக்கிறதுனால இந்த டிப்ளீஷன் லேயரோட விட்த் வந்து நமக்கு ஜாஸ்தியாகுது. ஸோ கரண்ட் வந்து பீலிருந்து என்ன ரீச் ஆகிற டைம் ஜாஸ்தியாகுது. ஸோ தட் இஸ் த கான்செப்ட். இப்போ நீங்கள் ஃபுல்லாக வந்து டிப்ளீஷன் லேயரை வந்து ஃபுல் வித்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கொடுக்குற கரண்ட் வந்து என்ன வந்து ரீச்சே பண்ணாது. ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஓப்பன் சைக்கிள் தான் இருக்காது, அதாவது கரண்ட் வந்து அந்த பக்கம் போகாது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரிவர்ஸ் பயஸ்.